சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழையின் போது மலைப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவு இரண்டு மாதங்களாக சரி செய்யப்படாத நிலையில் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மலை அடிவாரத்தில் தடுத்து நிறுத்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஏற்காடு மலைப்பாதையில் கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி இரண்டாவது கொண்டை ஊசி வளைவு அருகே ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக கனரக வாகனங்கள் அப்பாதையில் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் மாற்றுப்பாதையான குப்பனூர் மலைப்பாதை வழியாக கனரக வாகனங்கள் சென்று வந்தன. இந்நிலையில் கடந்த மாதம் 4ஆம் தேதி குப்பனூர் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு சாலை பெருத்த சேதமடைந்தது. இதனால் கனரக வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு வந்த உணவுப் பொருட்கள் கட்டுமான பொருட்கள் ஆகியவை மினி சரக்கு வாகனங்கள் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வந்தன. இந்நிலையில் செவ்வாய் இரவு முதல் சிறிய சரக்கு வாகனங்கள் மலைப்பாதையில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வாகனங்கள் அடிவாரத்தில் அணிவகுத்து நின்றுள்ளன. வாகனங்களின் உள்ள உணவுப் பொருட்களை குரங்குகள் சேதப்படுத்தி வருவதாக தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் மலைப்பாதையை விரைவாக சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்து தடை பண்ண அந்த ரோட்ல ஒரு ரோடு சரிஞ்சிருக்கு. அதே மாதிரி குப்பனூர் ரோடும் டேமேஜ் ஆயிருக்கு. இதுவரைக்கும் இந்த 2.5 மாசத்துல வந்து அரசாங்கம் வந்து அந்த ரோடுகளை சரி பண்றதுக்கு உண்டான வழிமுறை இதுவரைக்கும் பண்ணல. அதனால போக்குவரத்துடைய சூழ்நிலை வந்து மாறி போயிருக்கு. லாரி ஓனர்களும் டிரைவர்களும் வந்து அன்றாட பொழப்புக்கே வந்து வசதி இல்லாத இருக்காங்க. இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு இந்த ரோடை வந்து விரைவில் சரியாக்குறதுக்கும் அதுக்குண்டான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.